Hello friends, welcome to Asathal TV. Welcome, like pannunga, share pannunga, subscribe pannunga. Appa keela iruka bell button-a press pannunga. Asathal TV paathu enjoy pannunga. Videos on the way. காவிரி நீர்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, அந்த படத்தை பத்தி பார்க்க. ஏன் உங்களுக்கு ஏன் போகோ சங்கர்னு சொல்லி போயிட்டு வச்சாங்க? ஆக்சுவலா நான் ஓஹோன்னு வரலாம்னு நினைச்சேன், வர முடியல, அதனால போகோன்னு வச்சேன். பியூட்டிஃபுல். காவிரி நீர் படம் வந்து தியேட்டர்ல ஓடுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஆத்துலயே அது ஓடட்டுமே, அப்படி ஒரு டைட்டில் வச்சேன். இல்ல டேக்குன்னு சொன்ன உடனே அப்படி ஹேன்னு பாருங்க, சரி கம்பு கொடுக்கலஞ்சிருச்சு. அச்சோ, அன்னைக்குன்னு பார்த்து ஷேவ் பண்ணாம வேற போயிட்டேன். நீங்க நடிக்க வரக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க நடிக்காம தான் படம் ஃபுல்லாக ஏதோ ஃபயராகவே இருந்தீங்களே, என்ன காரணம்? அப்போ தானே ஹீரோயின் அனுப்பாங்க, நம்ம ஃபயராக இருந்தா. அந்த படத்தில் வந்து நான் ஒரு தீவிரவாதி, ஓ தலைமரமாக தான் இருப்பேன், யாருக்குமே தெரியாது படைசி வரைக்கும். ஆமாம் ஆமாம். இதுக்கு முன்னாடி விருது வேறு ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? நாலு எருது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. எருது வீட்டில் கட்டி போட்டுருக்கேன். அதை வாங்கி இங்கிலீஷ் ஃபிலிமை வந்து நீங்கள் ரீமேக் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், அப்போ பூஜை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க மம்மி ரிட்டர்ன்ஸ் படத்தை. ஆமாம், ஆக்சுவலாக மம்மி ரிட்டர்ன்ஸை வந்து நான் ரீமேக் பண்ணலாம் நினச்சேன், பட் என்னுடைய குருநாதர் அந்த படத்தை தமிழில் பண்ணிட்டாரு. யார் குருநாதர் சார்? பாக்யராஜ் சார். என்ன எடுத்தாரு? அம்மா வந்தாச்சு, அப்புறம் எதுக்கு நம்ம மம்மி ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டு, அதனால வேண்டாம் எடுத்துட்டாரு. குட் மார்னிங் வியூவர்ஸ். ஒவ்வொரு சண்டையும் நீங்கள் லேட்டாக இருந்துச்சு உங்கள் போர்வைக்குள்ளேருந்து வெளியே வந்து இந்த திரை போர்வை நிகழ்ச்சிக்காக உங்களை வெல்கம் பண்ணுறோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு படம் காவிரி நீர். காவிரி நீர் ரொம்ப இன்னும் எதிர்பார்ப்போடு இருக்குது. அதில் நடிச்ச டைரக்டர் கம் ஆக்டர் நம்ம இங்கே ஸ்டுடியோக்கு கூட்டு வந்திருக்கோம். வெல்கம் டு, வெரி ஹாப்பி டு ரிசீவ் அவர் கெஸ்ட் இந்த ஸ்டுடியோ, மிஸ்டர் போகோ சங்கர். வாங்க போகோ சங்கர், எல்லாம் கிளாப் பண்ணலாமே, கை தரலாமே. வாங்க போகோ சங்கர். ஆக்சுவலாக உங்களுக்கு ஏன் போகோ சங்கர்னு பேர் விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? எது போகோ சங்கர்னு ஏன் பேர் விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை ஒன்றும் கேட்கல சார், சாரி ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மேம், சாரி கொஞ்சம் வாய்ஸ் அப்படி தான். உங்களுக்கு ஏன் போகோ சங்கர்னு சொல்லி போயிட்டு வச்சாங்க? ஆக்சுவலாக நான் ஓஹோன்னு வரலாம்னு நினச்சேன், வர முடியல, அதனால போகோன்னு வச்சேன். பியூட்டிஃபுல். ஸோ இந்த திரை போர்வை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் உங்கள் படத்தில் திரை போர்வையில் என்ன பார்க்க போறோம்னா, காவிரி நீர்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அந்த படத்தை பற்றி பார்க்க. ஏன் நீங்கள் வந்து காவிரி நீர்னு சொல்லி வச்சீங்க? ஆக்சுவலாக காவிரி நீர்னு வந்து இந்த டைட்டில் வைக்கிறதுக்கே ஒரு 4 மந்த்ஸ் பாண்டிச்சேரியில் ரூம் போட்டோம். சொன்னாங்க சொன்னாங்க. ஆமாம், டைட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் ஃபைனான்ஸ் காலியானாலும் டைட்டில் வச்சுட்டோம். பட் ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம்னா, காவிரி நீர் படம் வந்து தியேட்டரில் ஓடுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஆற்றுலேயே அது ஓடட்டுமேனு அப்படி ஒரு டைட்டில் வச்சு. இல்லை ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் ஆற்றுல தான் ஓடும், உங்கள் ஆற்றுல வீட்டில் நீங்கள் மாத்திரம் குடும்பத்தோடு உட்காந்து பார்த்துக்க வேண்டியதான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் ப்ரிவியூ ஷோக்கே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் உட்காந்து பார்த்தேன். உங்களையும் கூப்பிட்டாங்களா? என்னை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை, நானும் வாலண்டியராக போய் துண்டை போட்டு உட்காந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஓ பார்த்தாலே தெரியுது. சரி, அதான் கேட்டேனே, ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தீங்க. இந்த கான்செப்ட் ஒரு வித்தியாசமான கான்செப்ட். யூஸ்வலாக பனியன் போட்டு ஷர்ட் போடுவாங்க, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை போட்டு ஆஃப் ஹேண்ட் போடுற ஷர்ட் போடணுன்ற படம் எப்படி யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். சும்மா சொல்லுங்கள், திரை போர்வின்னு வேறு சொல்லிட்டீங்களா, அதனால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபஸ்ட்டு ஆஃப் ஸ்லாக் தான் போட்டிருந்தேன், ஃபுல் ஸ்லாக், சாரி ஃபுல் ஸ்லாக் போட்டிருந்தேன். டேக்குன்னு சொன்னோடனே அப்படி ஹேன்னு பாருங்க, சரி கம்பு கொடுக்கலஞ்சிருச்சு. அச்சோ, அன்னைக்குன்னு பார்த்து ஷேவ் பண்ணாமல் வேறு போயிட்டேன். அது தனியாக பிளாக்ல, அது அசிங்கமாக இருக்கு இல்லையா, என்னடா சீர்னா அதுக்குள்ளே ஷார்ட் போய்கிட்டு இருக்கு, வேற வழி இல்லை, ஆன்லைனில் உடனே என்ன பண்ணிட்டேன், ப்ரொடக்ஷன்லேருந்து டக்குன்னு ஒரு சட்டையை வாங்கி மேலே போட்டேன் பாருங்க, அப்படி எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்பைடர் மேன் வந்து பேண்ட் போட்டு அன்றாயிரம் மேலே போடுவாங்க, அவருக்கு அப்புறம் மேலே டாப்ஸில் போட்டவங்க நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாக ஆயிடுச்சு. அப்புறம் அதாவது 21 வருஷம் வந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்றக்கு இது ஒரு நல்ல. அதெல்லாம் கேட்டாங்களா அவங்க? நீங்கள் நடிக்க வரக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்கள் நடிக்காமல் இருந்தேன், இப்பயும் அப்படி தான் இருக்கீங்க. படத்தில் ஒன்றுமே சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. படத்தில் ரொம்ப ரொம்ப லாங் டைலாக்னு சொன்னால் நீங்கள் எந்த டைலாக் சொல்கிறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு பேசின டைலாக். மரியாதை எந்திரிச்சு போயிடுறா சார், கிவ் ரெஸ்பெக்ட். இதுதான் டைலாக்கு. ஓஹோ, இந்த டைலாக்கவே கிட்டத்தட்ட 2 மந்த்ஸாக நான் வந்து ஆக்சுவலாக இதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, சாலமன் பாப்பி ஐயாட்ட போய் ட்ரை பண்ணேன். சரி, நல்ல தமிழ் உச்சரிப்பு வரணும்னா. அவர் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டார் போல். அப்புறம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த மரியாதையாக எந்திரிச்சு போடா
வாவ், அந்த மாடுலேஷன் தெரியுது உங்களுக்கு. ஏன்னா பாருங்க, மாறி யாதை யா எந்த ரிச்சு போடா வருது இல்லையா, அதை வேரியேஷன்ல எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன் அதில். அதே மாதிரி இன்னொரு படம் பார்க்கும்போது, நான் ஷோலாவை உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திகிலாக இருந்துச்சு. யாருமே இல்லாமல் பார்த்தது ரொம்ப டவுட்டான ஒரு விஷயம். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து கையில் ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுருக்கீங்க. நாய்க்குட்டி பார்க்குற இடத்துலலாம் சுவிட்சாக போகிற மாதிரி எங்கே பார்த்தாலும் ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு பஞ்சிங் பண்ணிட்டே போயிருந்தீங்களா, ஏன் இப்படி? அது ஆக்சுவலாக இது எல்லாருமே கேட்டாங்க ப்ரெஸ்ஸில் கூட. அதுக்கு என்ன நான் ஆன்சர் பண்ணேன்னா, படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே சார் நீங்கள் டைரக்டர் வித் கம் ஆக்டர், சரி, ஸோ ஒவ்வொரு சீன்லையும் நீங்கள் முத்திரை பதிக்கணும், நாங்கள் பாருங்க போற இடம்புல கொண்டு போய் குத்திட்டோம்ல, ஓஹோ அதனால அதனால எங்க போய் நின்னாலும் குத்திடுறது. சரி சரி, படம் ஃபுல்லா ஏதோ ஃபயராகவே இருந்தீங்களே, என்ன காரணம்? அப்பதானே ஹீரோயின் அணைப்பாங்க, நம்ம ஃபயரா இருந்தா ஓஹோ அணைக்கிறது அந்த ஃபயர் வேற ஒண்ணும்ல. அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் படம் பார்த்தவங்க கிட்ட சொன்னாங்க, போகு சங்கர் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்காரு இந்த படத்துல அப்படின்னு சொல்லி. இல்ல, எல்லாரும் சொல்றாங்க ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்கேன், அப்பதானே ஓவர் அமௌண்ட் வரும். ஓஹோஹோ, அதனாலதான் இல்லை, அதை நீங்கள் சொல்லவே வேணாம். யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் படத்துக்கு செலவு பண்ண காசத்தோட ஊர் ஃபுல்லாக பேனருக்கும் விளம்பரத்துக்கு தான் அதிகமாக செலவு வச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக ரோட்டில் போகிறவங்க எல்லாம் யாரும் நம்ம படத்துக்கு போக மாட்டாங்க. படம் பார்க்கலன்னா நம்ம ப்ளக்ஸே அதை பார்த்துட்டு போட்டேன். அந்த படம் இல்லாட்டி உட்காந்து மூணு மணி நேரம் யாரும் பார்க்க போகிறது இல்லை, அதுக்காக தான் தெருக்கு தெரு வச்சுட்டு போகிறது. உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்னன்னு சொல்லி ஒரு மேகசினில் நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருந்தப்ப, உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்னன்னு கேட்டால் பாஷா படத்தில் நீங்கள் நடிச்சதாக சொல்லியிருந்தீங்க. ஆமாம், கிட்டத்தட்ட நான் 27 தடவை அந்த படத்தை பார்த்தேன், அந்த படத்தில் நீங்கள் ஒன்றும் வரலையே. நீங்கள் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து நான் ஒரு தீவிரவாதி, ஓ தலைமரமாக தான் இருப்பேன், யாருக்குமே தெரியாது படைசி வரைக்கும். ஆமாம் ஆமாம், இல்லை அதை விட்டுட்டு செகண்ட் படம் கமல்ஹாசன் சாரோட பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம், செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்க. படம் பார்த்தீங்களா? பார்த்தனே, ஒன்றும் தெரியலையே. நீங்கள் செகண்ட் ஹீரோவை பண்ணியிருக்கேன் சார். இந்த படம் எப்படி நல்லா நீங்கள் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன், டாக்டர்கிட்ட போங்க. படம் நல்லா உத்து பார்க்கணும், ஒரு செகண்ட் தான், அதுக்கு மேலே வர மாட்டேன். ஓ, அந்த செகண்ட் ஹீரோ. அதுக்கப்புறம் மகன் நீங்கள் அடுத்த ஷோக்கு தான் போகணும். ஐ தாட் த செகண்ட் ஹீரோ. செகண்ட் ஹீரோ. உங்கள் அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் ஆஸ்கருக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்களா, ஆஸ்கர் வாங்கியிருக்கீங்களா? டொயோட்டா கார், அம்பாஸ்டர் கார், எல்லா காரும் இருக்குது. அந்த கார் எங்கன்னு சொன்னா உடனே கூட நிப்பாட்டிட்டு வரல. நம்ம ஃப்ரெண்டு தான் ஏஜென்சி எடுக்கிறாரு. அப்படியே சொன்னோடனே வாங்கிடுவான். இதுக்கு முன்னாடி விருது வேற ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? 4 எருது எங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. எருது வீட்டுல கட்டி போட்டு வாங்கி மேய்ங்க. அப்புறம் படம் பூஜை படும்போது தெரிஞ்சு போச்சு படம் ஓடாதுன்னு சொல்லி, அப்புறம் அதுக்கு பிரம்மாண்டமா டிடிஎஸ் எல்லாம் வேஸ்ட் செலவு பண்ணீங்க. இல்ல, ஆபரேட்டர் என்று ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, டிடிஎஸ் இருந்தா தான் நாங்க போடுவோம்னு. அவங்களுக்காக சைடுல அப்படி 4 எஃபெக்ட் போட்டு. ஓஹோ, எங்க உங்க ஓசிகாஸ் தான். அப்புறம் ஏதோ இங்கிலீஷ் பிலிம் வந்து நீங்க ரீமேக் பண்றதா கேள்விப்பட்டேன், பூஜை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க மம்மி ரிட்டர்ன்ஸ் படத்தை. ஆமா, ஆக்சுவலா மம்மி ரிட்டர்ன்ஸ் வந்து நான் ரீமேக் பண்ணலாம் நினைச்சேன், பட் என்னுடைய குருநாதர் அந்த படத்தை தமிழ்ல பண்ணிட்டாரு. யாரு குருநாதர் சார்? பாக்யராஜ் சார். என்ன எடுத்தாரு? அம்மா வந்தாச்சு. அப்புறம் எதுக்கு நம்ம மம்மி ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டு? அதனால வேணாம், எடுத்துட்டாரு. சரி, அது மட்டும் இல்லை சார், இப்போ டாக் ஆஃப் த சிட்டியே ஒன்று பேசிகிட்டு இருக்கேன். அதாவது உங்ககிட்ட வந்தாலே வந்து எல்லாத்தையும் நீங்கள் லட்சாதிபதி ஆக்கிடுறீங்களா? கண்டிப்பா. ஆமாம், ஏற்கனவே கோடீஸ்வரியனாக இருந்தவங்களே லட்சாதிபதி ஆக்கிறீங்களா? அதுக்கடுத்து என்ன ஸ்டேஜ்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஆடியன்ஸ் சார்பாக, திரைப்பூர்வ சார்பாக உங்களை ரொம்ப பாராட்டுறோம் சோபாஷங்க சார். ஏன் சார்? அதாவது ஒரு தன்னம்பிக்கையை மட்டுமே மேனிச்சு வச்சுட்டு எவனோ ஒருத்தர் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அருமையாக வந்து எதையுமே நம்பாமல் ஒரு படம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிச்சதா வெளியே உலகம் பேசுறேன் சொல்றீங்களா? இல்லை, தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் வந்ததுக்காக, நீங்கள் 65 வயசு 70 வயசில் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன கார்ட்டூன் ஒன்று உங்களுக்காக நாங்கள் போட்டுருக்கோம். கண்டிப்பாக இருக்கிறீங்களே? கிரிக்கெட் தான், கிரிக்கெட்லாம் கார்ட்டூன் கிடையாது. பரவாயில்லையே, 80 வயசில் நான் இப்படி தான் இருப்பேனா? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. போகாஷங்க சார், சொல்லுங்கள். யாரோ ஒரு ப்ரொடியூசர் இழிச்சவா மாதிரி கிடைச்சான்றக்காக பல கோடி ரூபா செலவழித்து இப்படி ஓடாத படத்தை எடுத்திருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம்? இது அடுத்து சொந்த படம் இருக்கலாம் தான். பார்த்தாலே தெரியுது, இவ்வளோ ஒரு மனதைரியத்தோட நீங்கள் நல்லா 3-4 ஜென்ரேஷனுக்கு சேர்த்து செட்டில் ஆகிருக்கப்போ எங்களுக்கு தெரியுது. தேங்க்யூ சார், இதுக்கு மேலே உங்களுக்கு நான் பேட்டி எடுக்க விரும்பலை. அடுத்த வாரம் இதே மாதிரி திரைப்பறவையில் இந்த மாதிரி ஓடாத படங்களை எடுத்து யார் நல்லவங்கள ஏமாத்துறாங்களோ அவங்கள பிடிச்சி கண்டுபிடிக்கிறத பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி, நன்றி. டைட்டில் காவிரி நீர்னு வச்சதுனால படத்தில் தண்ணியாக ரொம்ப செலவு பண்ணியிருக்கீங்க. பாண்டிச்சேரி ரூம் போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு. ஆமாம் சார். இது வந்து காமெடியாக இருந்தாலும் இங்கே ரொம்ப பேருக்கு சீரியஸான விஷயம் இது. நிறைய படங்கள் இப்படி தன்னுடைய சுயநலத்துக்காகவும் சுயலாபத்துக்காகவும் நிறைய இந்த மாதிரி நடக்குது. நல்ல மெசேஜ் சொன்னீங்க. நன்றி, நன்றி.
அப்புறம் உண்மையிலேயே எனக்கு ஸ்கூல் டைம் இல்லாமல் ஞாபகம் வந்துச்சு. இங்கே வந்து உட்காந்தப்ப இருந்து என்னுடைய படம், அதுக்கப்புறம் என்னுடைய கதை எல்லாத்தையும் மூட்டை கட்டிச்சு 1 hour உட்காந்தேன். உண்மையிலே இந்த டான்ஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருந்தவங்கெல்லாம் ஒரு கலகலப்பை ஏற்படுத்தி. உண்மையிலே ஸ்கூல் டயத்துக்கு போனால் மட்டுமே தான் இப்படி ஆடி இருக்க முடியும். நான் ரொம்ப அப்படிலாம் சமீபத்தில் எங்கேயுமே ஆனதில்லை. ரொம்ப சந்தோஷம் ராஜ்குமார் சார், சன் டிவிக்கும், சிட்டி பாபு சாருக்கு, சந்தியா மதன் பாபு சார், இங்கே பண்ண ப்ரோக்ராம் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.